2024-25 ஆண்டில் 68,569 வீடுகள் கட்ட முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஊரக பகுதிகளில் வீடுகள் கட்ட தற்பொழுது தமிழக அரசு 209 கோடி ரூபாயில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி வணக்கம், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. ஊரக பகுதிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது. ஊரக பகுதிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டி தருவதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் பங்கு என தனித்தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் 2024-25 ஆண்டில் 68,569 வீடுகள் கட்ட முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஒரு வீட்டிற்கு 1.20 லட்சம் என்ற அடிப்படையில் முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோமென்றால் குறிப்பாக அதில் மத்திய அரசின் பங்கு 125 கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்கு தொகையாக 83 கோடி ரூபாய் என மொத்தமாக முதல் தவணையாக 2024-25 ஆண்டில் வீடுகள் கட்டுவதற்காக 209 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.